பாவம் இருக்கிறது என்று பைபிள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. அதை கொஞ்சம் சீரியஸாக எடுக்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 14:23 ஒருவன் சம செய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம்தான். பாவத்தை விளக்கமா சொல்லுது பாருங்க பைபிள். நிச்சயமாக எல்லா மத புத்தகங்களிலும் பாவமும், பாவம்னா என்ன, அதனுடைய தண்டனை என்னன்னு இருக்கும். அதை கவனிங்க. இங்கே நான் வேதத்திலிருந்து பைபிளிலிருந்து உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். யோசித்து பாருங்கள், ஒரு குறிப்பு கொடுக்கிறேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையாயிருந்தால். பைபிளை நம்புறவங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பைபிள் பாவத்தை பற்றி என்ன பேசுகிறது என்பதை நாம் கவனித்து பார்ப்போம். என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தால் வராத யாவும் பாவம், அதாவது நம்பிக்கையினால் வராத யாவும் பாவம், அவிசுவாசம் எல்லாம் பாவம். அடுத்து என்ன சொல்லுகிறது? நல்லது எது செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். எவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள். முதல்ல எங்க இருந்து தோன்றுதுன்னு கவனிச்சோம். உலகத்துல ஒரு கூட்டம் பாவம் என்பது இல்லைன்றது சொல்லுது, அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுதுன்னா. ஆனா உலகத்திலே நாம கவனிக்கிறோம், சில காரியங்கள் பாவத்தின் விளைவு என்று மக்களே பேசுகிறார்கள். அப்ப பாவத்தை யாராலும் புறக்கணிக்க முடியவில்லை, அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பாவம் என்று ஏற்றுக்கொள்வதில் தான் மனோநிலையில் மாறுபடுகிறது.